சென்னை சேர்ந்தவர்தான் உமாராணி. இவர் அம்பத்தூர் துணை கமிஷனான தீப சத்யனிடம் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் கூறியிருப்பது என்னவென்றால், எனக்கு திருமணமாகி கணவரும் இறந்துவிட்டார். எனக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். மாதவரம் காவல் பிரிவுக்கு உட்பட்ட உளவு பிரிவில் பணியாற்றும் காவலரான செல்வகுமாருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 10/11/2019 அன்று அடையாறில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் திருமணமும் நடந்தது. திருமணத்துக்கு பின்பு எனது கணவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. தற்போது ஒரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனவே செல்வகுமாரை அழைத்து விசாரணை செய்து என்னுடன் சேர்த்து வைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்த அம்பத்தூர் உதவி கமிஷனரான கனகராஜுக்கு துணை கமிஷனரான தீபசத்தியன் உத்தரவிட்டார். அதன் பேரில் உமாராணியிடம் உதவி கமிஷனரான கனகராஜ் தலைமையிலான போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். விசாரணைக்கு பிறகு காவல் நிலையத்தில் வெளியே வந்த உமாராணியிடம் பேசிய போது, நான் வடபழனியில் உள்ள வழக்கறிஞர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறேன். கிண்டி காவல் நிலையத்துக்கு கடந்த 2019 அக்டோபர் மாதத்தில் ஒரு வழக்கு தொடர்பாக சென்றேன். பின்னர் பேருந்தில் வடபழனி அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருந்தேன். பேருந்தை விட்டு இறங்கி அலுவலகத்துள் நடந்து சென்றபோது போலீஸ் யூனிஃபார்ம் அணிந்து பைக்கில் வந்த காவலர் ஒருவர் என்னிடம் பேசினார். அப்போது அவர் தன்னுடைய பெயரை செல்வகுமார் என்று கூறியதோடு, உங்கள் செல்போனை கொடுங்கள், ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டும் என்று கேட்டார். நானும் போலீஸ் என்பதால் நம்பி என்னுடைய செல்போனையும் கொடுத்தேன். என்னுடைய செல்போனில் அவருடைய நம்பரை டயல் செய்து என் செல்போன் நம்பரையும் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் எனக்கு ஃபோன் செய்தும் பேசினார். அப்போது உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடித்துவிட்டது, ஐ லவ் யூ என்றும் கூறினார். அவரிடம் வீட்டில் வந்து முறைப்படி பேசுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவரோ, முதலில் திருமணம் செய்து கொள்வோம், பிறகு உன்னுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் சொல்வோம் என்று கூறி அடையாறில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் என்னை திருமணம் செய்தும் கொண்டார். அதன் பிறகு நாங்கள் இருவருமே கணவன் மனைவியாகவும் வாழ்ந்தோம். என் மீதும் குழந்தைகள் மீதும் பாசமாக இருந்தார். கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில்தான் அவரின் நடவடிக்கையில் எனக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. 3 மாதங்களுக்கு முன்பு மது போதையில் அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரின் செல்போனை எடுத்து பார்த்தேன். அதில் சில பெண்களுடன் செல்வகுமார் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்களும் இருந்தன. வாட்ஸ்அப் மெசேஜ்களும் இருந்தன. அதை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தேன். கடந்த 1 வாரத்துக்கு முன்புதான் செல்வகுமாருக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயம் நடந்த தகவலும் எனக்கு கிடைத்தது. அது குறித்து கேட்டபோது அந்த பெண்ணையும் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் கூறினார். அதற்கு நான் சம்மதிக்கவில்லை. அதனால் எங்களுக்குள் சண்டையும் வந்தது. அதன் பிறகு செல்வகுமார் வீட்டுக்கு வருவதும் இல்லை, என்னுடைய செல்போன் நம்பரையும் பிளாக் செய்து விட்டார். அதனால்தான் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தேன். என்னைப் போல இன்னொரு பெண் காவலரான செல்வகுமாரிடம் ஏமாந்துவிடக் கூடாது, தற்போது புகாரை வாபஸ் வாங்கும்படியும் கூறுகிறார்கள் என்றார் கண்ணீர் மல்க. உமாராணியை திருமணம் செய்து கொண்ட செல்வகுமாரோ தாம்பத்திய உறவு மீது அதிகம் நாட்டம் கொண்டவர் என கூறப்படுகிறது. இதனால் தனக்கு திருமணமானதை மறைத்து கொண்டு பல்வேறு பெண்களிடம் பழகியும் வந்துள்ளார். அதன் உச்சக்கட்டமாக தற்போது வேறொரு இளம்பெண்ணுடன் அவருக்கு நிச்சயமே முடிந்துள்ளது. செல்வகுமாரின் காமநிலைகளை அறியாமல் அப்பாவி பெண்கள் வாழ்க்கையை தொலைந்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போது உமாராணி காவல் நிலையத்தில் அவர் மீதும் புகார் அளித்துள்ளார். உளவுத்துறையில் வேலை பார்க்கும் செல்வகுமார் தனது பெரும்பாலான பணி நேரத்தில் பெண்களை உளவு பார்க்க மட்டுமே செலவிட்டதாக, ஊருக்கும் வீட்டுக்கும் அடங்காத அவரை சட்டம்தான் அடக்க வேண்டும் என உமாராணியும் கூறியுள்ளார். இது குறித்து காவலரான செல்வகுமாரிடம் கேட்டதற்கு, உமாராணியின் அம்மா தம்பி ஆகியோர் காவல் நிலையத்துக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், புகாரையும் வாபஸ் வாங்கிவிடுவார்கள் என்றார். உங்கள் மீது உமாராணி எதற்காக போர் கொடுத்தார்கள் என்று கேட்டதற்கு, அது ஒரு சின்ன பிரச்சனை சார் என்று கூறி அவர் நான் விசாரணையில் இருக்கிறேன் என்று இணைப்பையும் துண்டித்தும் விட்டார். காவலரான செல்வகுமார் மீதான புகார்களின் பேரில் தொடர்ந்து போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவருடைய நட்பில் இருந்த பெண்கள் யாரும் இதுவரை காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கவில்லை. இந்த புகாருக்கு போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.